ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ஒய் சீரிஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக இருக்க போகுது. போக்கிமான் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது எக்ஸ்ஒய் சீரிஸ் தான். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச, ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கும். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ்கிட்டேருந்து கேட்டு, ஸோ ஃபேன்ஸ் சொன்ன நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோட, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸோட ஒரு ஃப்ளாப்பு தான் இந்த எக்ஸ்ஒய் சீரீஸை தூக்கி விட்டுது அப்படின்னு சொன்னால் அது போயே கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து மெஹாவலிஷனும் சரி, எக்ஸ்ஒய் சீரீஸ்லேயும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டோட லாஸ்ட்டு ஒரு மூவி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி, ஒரு சின்ன காட்சி மாதிரி இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த இதை பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ யுனோவா ரீஜியன்லேருந்து வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த காட்டு ரீஜியன்லேருந்து வந்ததுக்கப்புறம், ஸோ ஒரு புது போக்கிகளையும் பார்ப்பார். ஸோ அது வேறு ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும் இந்த சீசனுக்கு. எக்ஸ்ஒய் சீரீஸோட ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சீசன் நடக்குது. அது என்னென்ன சீசன் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ஒய் சீரீஸ், எக்ஸ்ஒய் சீரீஸ் கேலஸ் குவஸ்ட்டு, அப்புறம் எக்ஸ்ஒய் ஜி, இந்த மூணு தான் நடக்குது இந்த ரீஜியனில். ஃப்ரான்ஸ் மாகாணத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த கேலஸ் குவஸ்ட்டோட ரீஜியனை வந்து இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கதாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஈஃபில் டவர் கூட இந்த ரீஜியனில் இருக்கும். ஸோ அப்படி காப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ ஈஃபில் டவரை வந்து போக்கிமானுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட அந்த எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். ஆஷ் மேலேருந்து கீழே குதிப்பார் பார்த்தீங்களா, ஸோ அதே தான் ஈஃபில் டவர், அதாவது கேலஸ் குவஸ்டோட போக்கிமான் ஈஃபில் டவர். ஸோ சீரீஸ் மட்டும்தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதே மாதிரி இந்த ரீஜியனும் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை போக்கிமானை பார்த்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டைமண்ட் அண்ட் போல் தான் இந்த சீரீஸ், எக்ஸ்ஒய் சீரீஸ்க்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இப்போதைக்கு அதை தொடர்ந்து ரீஜியன்லேயும் இதுதான் பிடிக்கும், அதே மாதிரி சீரீஸ்லையும் இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீஜியனும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சீரீஸோட கதை என்ன, ஸோ இந்த சீரீஸில் எப்படி முடியுது, ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த வந்திருக்கிற புது நண்பர்கள், கதாபாத்திரங்கள், ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டு வந்து போக்கி கேர்ளை பற்றியும் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இந்த காணொலியில். ஸோ இந்த சீரீஸோட கதை வந்து பொறுத்தளவில் ஒரு சின்ன காலக்கோடு தான், ஸோ ஒரு சின்ன கதை தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஜிம் பேட்ஜ் இருக்குது. ஸோ அந்த 8 ஜிம் பேட்ஜையும் ஜெயிச்சு ஸோ சாம்பியன் லீக்கில் கலந்துக்கிறானா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இதை தொடர்ந்து இதுதான் ஒரு முக்கியமான காலக்கோடாக போய்கிட்டு இருக்குது, இதுதான் ஒரு முக்கியமான கதையாக போய்கிட்டே இருக்குது இப்போதைக்கு இந்த சீசனில். ஸோ இது வந்து மற்ற ஒரு கதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டீம் ராக்கெட் வந்து இவங்களுக்கு கொடுக்குற தொந்தரவு, ஸோ காலங்காலமாக இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தொந்தரவு, ஸோ இதுக்கடுத்து இந்த சீரீஸ்லேயே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஹாரர் எபிசோட்ஸு, ஏன்னா அதுக்கடுத்து வர ஒரு வித்தியாசமான எபிசோட்ஸ்லாம் நிறையவே இருக்குது, ஒரு புது கதாபாத்திரங்கள். ஸோ இதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமாக எக்ஸ்ஒய் சீரீஸ்லேயே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அந்த மெகா பரிமாணம். ஸோ அந்த மெகா பரிமாணம் இது இவங்களுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சிக்கமோர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு போக்கிமான் ப்ரொஃபஸர். ஸோ இவர் வந்து கேலஸ் ரீஜியனில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர். நம்ம ஹோக் எப்படி அவரோட ரீஜியனில் ஒரு ப்ரொஃபஸரோ, அதே மாதிரி தான் இங்கே சிக்கமோரும் ஒரு ப்ரொஃபஸர். ஸோ மெகா பரிமாணம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போக்கிமானுக்கு மூணு பரிமாணம் தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து நாலாவது ஒரு பரிமாணம் இருக்குது. ஸோ அது வந்து போக்கிமான் நினச்சா அந்த பரிமாணத்துக்கும் போய்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து மற்ற ஒரு மூணாவது பரிமாணத்துக்கும் போய்க்கலாம். அது வந்து ஒரு கல் மூலியமாக தான் அது வந்து உருமாறும் அப்படிங்கிற மாதிரி நல்ல விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அந்த சீசன்லேயும் சரி, அந்த எபிசோட்ஸ்லேயும் சரி. இதை வந்து கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னா, இந்த மெகாவல்யூஷனே இருக்குது இந்த கேலஸ் ரீஜனில் தான். ஸோ மெகாவல்யூஷன் ஒரு புதுசாக இருக்கிறது வந்து இந்த கேலஸ் ரீஜனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு முந்தின சீசனில் எதுக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து கல் இல்லாமலே எவல்யூஷன் ஆகும். ஸோ அது வந்து கரெக்டாக நமக்கு தெரியல. ஸோ இது வந்து இதுதான் ஒரு முக்கியமான கதைன்னு சொல்லக்கூடியது மெகா பரிமாணம் கதை மட்டும்தான். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீசனில் வந்து அவன் 8 பேட்சில் ஒரு 3 பேட்ச் வந்து வின் பண்ணி அவன் கையிலேயே இருக்கும் அந்த 3 பேட்சு. ஸோ இதுக்கடுத்து மெஹாவலிஷனில் தான் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, சிக்கமோர் தான் இவருக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குற மாதிரியும். ஸோ அதுக்கடுத்து அந்த மெகா பரிமாணம்னா என்ன, ஸோ அந்த மெகா பரிமாணத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், ஸோ அதுக்கடுத்து அதை போக்கிமான் ட்ரைனர்ஸ்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த சீரீஸில் எது நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மூவி இருக்குது. ஸோ எக்ஸ்ஒய் சீரீஸில் ஒரு மூவி, ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ஏன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சீரீஸ் அளவுக்கு இருக்காது. ஸோ 6வது மூவியும் இதே மூவியும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ இந்த சீரீஸில் அந்த மூவி முதற்கொண்டும் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்துருப்போம், பட் ஆனால் அந்த மூவி கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த சீரீஸ்லேயே கொஞ்சம் பிடிக்காததாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கிமான் எக்ஸ்ஒயில் வந்த கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஸ்டோரியை பற்றி பார்த்துருப்போம், இப்போதைக்கு வாங்க கேரக்டர்கள் குச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செரினா. ஸோ செரினா யாருன்னு தெரியும், நம்ம ஷோருக்கு ஒரு ஜோடி மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு போக்கிமான் ட்ரெயினர் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸில் தான் தெரிஞ்சிருக்கா அப்படின்னா அதான் கிடையாது. ஸோ அது வந்து சின்ன வயசுலேயே இவங்க ரெண்டு பேரும் பாட்டின மாதிரியும் ஸோ ஒரு ஸ்டோரிலாம் போவோம். ஸோ அதை சொன்னேன் அப்படின்னா ஒரு பெரிய நீங்கள் இந்த சீரீஸை பார்க்குறது முன்னாடியே எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட பிரிஞ்சு எக்ஸ்ஒய் சீரீஸில் போனதுலேருந்து ஸோ இனி எந்த சீரீஸ்லையுமே காட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வர ஜேர்னிஸில் வந்து இவங்களை காட்டுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் அவங்களை காட்டல. ஸோ இவங்க வந்து எல்லா போகிகள்லையுமே இவங்க ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அண்ணன் தங்கச்சியை காட்டியிருக்காங்க. ஸோ அண்ணன் பேர் கிளமண்ட், தங்கச்சி பேர் பென்னி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரொம்பவே நல்ல கேரக்டர் தான். இவங்க ரெண்டு பேருமே போக்கிமான் ட்ரைனர்ஸ் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து இவங்களை பார்க்கும்போது சீசன் சிக்ஸில் வந்த மே அண்ட் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கிளக்கமாக பண்ணுங்க. ஸோ இதுதான் நண்பர்களே போக்கிமான் எக்ஸ்ஒயில் இருக்கிற ஒரு ரிவ்யூ. ஸோ இதை ரிவ்யூன்னு சொல்லலாமா அப்படிங்கிறத கிளக்கமாக பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதையும் பண்ணலாமா அப்படிங்கிறத அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்ததா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். Come here.